சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்பாக்ஸில் கிடச்சி. வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிவர்ஸ் ஸ்டிச். ரிவர்ஸ் ஸ்டிச்சும் க்ளோஸ்டு ஸ்டிச் ரெண்டுமே ஒன்று தான். நம்ம ஸ்டிச்சிங்கில் வந்து மெயினாக நம்ம வந்து ஒரு ப்ளவுஸோ சுடிதார் எது தைக்கும் போது, நம்ம வந்து ஸ்டார்டிங் தையல் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ரிவர்ஸ் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ஆரம்பிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து நூல் பிரிந்துட்டு வந்துடும். இது எப்படி அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ சுடிதார் பீஸே ரெண்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க கீழே அப்படின்னா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கனமான பாகமாக இருக்கும். அப்படி தானே, ரெண்டு கனமான பாகத்தை நம்ம இப்படி வச்சுட்டு தைக்க ஆரம்பிப்போம். இப்போ பாருங்கள், ரிவர்ஸ் ஸ்டிச் போடாமல் நான் ஃபஸ்ட் தைச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ ரிவர்ஸ் ஸ்டிச் போடலை அப்படிங்கிறதுனால இந்த தையல் வந்து கொஞ்ச நாளில் நமக்கு இப்படி பிரிந்துட்டு வந்துடும். ஏன்னா இந்த மேலே உள்ள நூலை எக்ஸஸாக உள்ளதை நம்ம கட் பண்ணிடுவோம். அப்படி தானே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தையல் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வீக்காக நமக்கு இந்த மாதிரி தையல் வந்து பிரிஞ்சிட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம போடுறோம். இதே இது நான் இப்போ ரிவர்ஸ் ஸ்டிச் இதிலே போட்டு காமிக்கிறேன். மொத்த ரிவர்ஸ் ஸ்டிச் வந்து நாலு டைப்பாக நம்ம வந்து போடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் நான் வந்து சிங்கிளாக தான் இப்போ ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ரிவர்ஸ் ஸ்டிச் இப்போ வந்து ரிவர்ஸ் ஸ்டிச்சில் மொத்தம் நாலு டைப்பாக நம்ம போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி மிஷினில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 to 1, 0, அப்புறம் 1 to 3 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த கீழே இப்போ நீங்கள் ஸ்டிச்சிங் போட ஆரம்பிக்கிறேன்னா இந்த ஜீரோவை தாண்டி கீழே இந்த 3 இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்துடணும். நமக்கு இந்த ஸ்க்ரூவை நீங்கள் லூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு இந்த ஸ்க்ரூ வந்து கீழே வர வரும். ஸோ இதை லூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கீழே தள்ளிங்கன்னா ஈஸியாக நமக்கு தள்ளிடலாம். ஸோ தச்சிட்டு இருக்கும்போது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஆரம்பிக்க போகிறோம். நான் இப்போ மேலே நான் 3 வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரூ இப்போ நல்லா ஆகணும்னா இந்த ஸ்க்ரூவை ஃபுல்லாக நான் கீழே இந்த மாதிரி இறக்கிட்டேன். ஸோ ஃபுல்லர் வெளில போகிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து நமக்கு இப்படி கீழே இருக்கு. ஸோ இது வந்து 1 டைப்பாக நம்ம தைக்கக்கூடியது. இதே இது தச்சிட்ருக்கும்போதே இப்படி கீழே இறக்கி விட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூவை கொண்டு வரணும். அது எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம தச்சிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி ஸ்க்ரூ லூஸ் பண்ணி இந்த மாதிரி தைச்சோம். இது இன்னொரு டைப்பாக ரிவர்ஸ் ஸ்டிச் வந்து நம்ம இந்த மாதிரி போடுறோம். 1 டைப் வந்து நம்ம தச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே இறக்கிட்டு ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கம்ப்ளீட் பண்ணுறது. இன்னொன்று தச்சிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி இப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டு மெத்தட் வந்து இது வந்து எல்லா மிஷின்லேயும் நமக்கு இந்த டைப் வந்து கொடுக்க மாட்டாங்க. நிறைய மிஷினில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வராது. அப்படி மிஷின் இந்த ஆப்ஷன் இல்லாததை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுட்டர் வந்து தூக்குறதுக்கு இது வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஃபுல்லாக தூக்கிடக்கூடாது. ஃபுல்லாக தூக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டர் வந்து மேலே போயிடும். ஸோ துணியில் தையல் பண்ணாது. என்ன செய்யணும்னா இந்த இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தைக்க முடியும். கொஞ்சம் மெதுவாக பார்த்து தைக்கணும். இப்போ நீங்கள் மெதுவாக தான் கீழே வந்து வீலிங் பண்ணிகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாகவும் நீங்கள் இப்படி தூக்கிடக்கூடாது. லைட்டாக மெதுவாக வீலிங் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி கையை இப்படி லைட்டாக இப்படி தூக்கி தூக்கி இப்படி ஃபுட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா துணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்டிச் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இது ஒரு டைப். இது வந்து இந்த ஆப்ஷன் எல்லா மிஷின்லேயுமே இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் தச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஆப்ஷன் வந்து எல்லா மிஷினையும் கொடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இது. இன்னொரு இது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு தடவை ஸ்டிச் போட்டுடணும். இல்லை இந்த மெத்தட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு, ஏன்னா இது உடனே வராது, கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்ஸ் உள்ள தச்சு முடிச்சுட்டு போட்டு அப்படி தூக்கிட்டு ஃபேப்ரிக் அப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு அதுலேயே ஸ்டிச் போட்டு
ஸோ நீங்கள் இப்படினாலும் ஸ்டிச் போடணும். ஆனால் இப்படி போடுறத விட இந்த மாதிரி தைச்சிட்டு இருக்கும் போதே நம்ம ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் அதுக்காக தான். ஸோ இந்த நாலு மெத்தட் தான் நம்ம வந்து க்ளோஸ்ட் ஸ்டிச் போடுறது. ரிவர்ஸ் பிளவுஸாக இருக்கட்டும், சுடிதார் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டிப்பாக க்ளோஸ்ட் ஸ்டிச் போடுங்க. இல்லை ஆரம்பிக்கும் போதும் போடணும், அதே மாதிரி முடிக்கும் போதும் போடணும். அப்படின்னா தான் நாங்கள் உங்களோட தையல் வந்து பிரிந்து வராமல் இருக்கும்.